மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த அதிகாலை வேளையிலே இந்த ஆண்டவருடைய பாதத்துல நம்ம எல்லாரும் அவரிடத்தில் வந்திருக்கிறோம். உலக பிரகாரமாக எந்த மனிதனிடமும் போகாம இந்த அதிகாலை முதல் ஆண்டவருடைய பாதத்தில் உம்மிடத்தில் வருகிறோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் வருகிறோம். சிலர் வந்து அழைப்பை ஏற்றுக்கொண்டு சிலர் போறாங்க, சிலர் வந்து போகாம இருக்கிறாங்க. ஆண்டவரிடத்துல போகிறவங்களுக்கும் ஆண்டவரிடத்துல போகாதவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய அழைப்பை கேட்டு என்னிடத்தில் வாருங்கள்னு ஆண்டவர் அழைக்கும் போது நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஆண்டவருடைய பாதத்துல வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து அப்படிதான் பெத்தானியாவில் இருக்கிற ஒரு ஊர்ல மார்த்தாள் மரியாள் அப்படின்றவங்களுடைய வீட்டுக்கு போயிருக்கிறாரு. அப்போ வந்து ரெண்டு சகோதரிகள் இருக்கிறாங்க. அதுல மார்த்தாள் என்கிற சகோதரி இயேசு சாமியினுடைய பாதத்தருகிலே உட்கார்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாள். பாருங்க, அவளுக்கும் அநேக வருத்தங்கள் மரியாளுடைய வாழ்க்கையில, அநேக கவலைகள் இருக்கிறது. ஆனாலும் பாருங்க, என்னிடத்தில் வாருங்கள்னு இயேசு கிறிஸ்து வந்த உடனே மரியாள் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு அவர்கிட்ட போயிட்டா. அவளுடைய வேலைகள், கவலைகள், வருத்தங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு இயேசாமியினுடைய பாதத்துல போய் உம்மிடத்தில் நான் வருகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி போய் ஆண்டவருடைய பாதத்துல அமர்ந்திருக்கிறாள். இன்னைக்கு நம்மளுக்கும் பாருங்க, இந்த நாளை சிலருக்கு ஒவ்வொரு நாளும் சந்திக்கும் போது அது ஒரு பெரிய சவால், ஒரு சேலஞ்சா இருக்கும். ஓ, இந்த நாள்ல நான் வந்து எப்படி இந்த காரியத்தை நான் செஞ்சு முடிக்க போறேன், எப்படி இந்த வேலைகள் எல்லாம் நான் செய்வேன், எப்படி இவங்களை நான் சந்திப்பேன், இவங்களுக்கு என்ன பதில் நான் சொல்றது, அப்படி நிறைய காரியங்களை குறித்து நம்ம அங்கலாய்த்து வருத்தப்பட்டு கவலைப்பட்டு கொண்டிருந்தாலும் முதல் நம்ம என்ன பண்றோம், ஆண்டவருடைய பாதத்துல வந்து அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்க வந்திருக்கிறோம். மரியாள் வந்து அப்படிதான் செய்யறா. ஆனா மார்த்தாள் பாருங்க, அதே வீட்டுலதான் இருக்கிறா. மரியாளுடைய சகோதரி தான். அவளுக்கும் பற்பல வருத்தங்கள், வேதனைகள் ரெண்டு பேருக்கும் இருக்குது. ஆனா வந்து மார்த்தாள் வந்து என்ன பண்றா, ஆண்டவரிடத்துக்கு போகாம அவ என்ன பண்றா, என்னுடைய பாரத்தை எல்லாம் நானே எப்படியாவது கஷ்டப்பட்டு நான் இறக்கி வச்சிடுறேன், என்னுடைய பாரத்தை எல்லாம் நானே வந்து லகுவாக்கிக்கிறேன்னு சொல்லி கஷ்டப்பட்டு செய்யறாவ. ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறா. ஆனா அவளால முடியல. ஒரு ஸ்டேஜுக்கு மேல இயேசாமிட்ட போய் சொல்றா, ஆண்டவரே, நான் தனியே இருந்து வேலை செய்யும்படிக்கு என் சகோதரி என்னை விட்டு விட்டாளே, அதை குறித்து உமக்கு கவலை இல்லையா, அவளையும் எனக்கு உதவி செய்ய சொல்லும் அப்படின்னு சொல்லி கேட்கிறா. நம்ம எல்லாரும் இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு வருத்தம், ஒரு பாரம் இருக்குது அப்படின்னா உலக பிரகாரமா தான் நம்ம பாக்குறோம். இந்த வருத்தத்தை, இந்த பாரமான வேலையை நான் செஞ்சிட்டு இருக்கிறேன், வருத்தத்தோடு நான் செஞ்சிட்டு இருக்கிறேன், நான் தனியா செய்யறதை விட இயேசாமி வந்து இன்னொரு ஆளை எனக்கு கூட அனுப்பிச்சாருன்னா நான் வந்து இதை ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாமே அப்படின்னு நினைக்கிறோம். உலக பிரகாரமா மத்த எல்லா காரியத்திலயும் இப்படிதான் நம்ம நினைக்கிறோம். இந்த காரியத்தை இப்படி செஞ்சா ஆண்டவர் நம்மளுக்கு செஞ்சு கொடுத்தா நம்ம ஈஸியா இந்த வேலையை முடிச்சிடலாமே. ஆண்டவர் வந்து அதை எல்லாத்தையும் விட்டுட்டு நீ பெசாம வந்து என் பாதத்துல உட்காரு அப்படின்றாரு. அது எப்படி விட்டுட்டு வந்துட முடியும், இவ்வளவு வேலை இருக்குதே, இதெல்லாம் யாரு செய்வா அப்படின்ட்டு நம்ம நினைச்சிட்டு என்ன பண்றோம், அந்த வேலையே வருத்தப்பட்டு அந்த பாரத்தை சுமந்து இன்னும் சோர்ந்து போயிடுறோம். உலக பிரகாரமான வேலைகள் எல்லாம் முக்கியம்தான். ஆனா முதலாவது பாருங்க, ஒரு நாளை தொடங்கும் போது முதல் ஆண்டவருடைய பாதத்துல ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் வாருங்கள்னு சொல்லி அவருடைய பாதத்துல வந்து அமர்ந்து அதுக்கப்புறம் நம்முடைய வேலைகளை செஞ்சுதான் ஆகணும். வேலை செய்யாதவன் சாப்பிடாமல் இருக்க கடவன் வசனத்துல வாசிக்கிறோம். சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் இருந்து போய் கற்றுக்கொள் அப்படின்றார். சோ அதனால நம்ம வேலை வந்து நிச்சயமா செஞ்சுதான் ஆகணும். ஆனா முதல் மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அந்த நல்ல பங்குதான் முதல் பங்கு. துசித்தா கூட எனக்கு சாட்சி சொன்ன, கர்த்தரே உமக்கு பங்கும் சுதந்திரமுமாயிருப்பார் அப்படின்னு. அதுதான் நல்ல பங்கு, அதுதான் வந்து சீக்கிரட்டே நம்ம வெற்றிக்கு. இந்த பங்கை நம்ம தெரிந்து கொண்டோம்னா, அதிகாலை வேளையில ஜபத்துல நம்ம இருக்கிறத நம்ம தெரிந்து கொண்டோம்னா, மற்ற எல்லா வருத்தங்கள், பாரங்கள் எல்லாத்தையும் அவர் பார்த்து கொள்வார்.
அஞ்சு மணி நேரத்துல செய்யற வேலையை அஞ்சு நிமிஷத்துல ஆண்டவர் செஞ்சு முடிக்க நமக்கு கிருபை செய்வார். நம்ம உட்காந்து உட்காந்து கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாங்க அங்க மார்த்தாள். ஆனா ஆண்டவர் தான் சொல்றாரு, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், வருத்தங்கள் பாரங்கள் இதெல்லாம் நீயே உன் தலையில சுமந்துகிட்டு இருக்கிற, நீ பெசாம என்னிடத்தில் வா, மரியாதை போல என்னுடைய பாதத்துல வந்து உக்காரு, உன் பிரச்சனையெல்லாம் எப்படி தீருதுன்னு பாருன்னு ஆண்டவர் சொல்றார். ஏதோ அந்த காலத்துல மார்த்தாள் கிட்ட மாத்திரம் அவர் சொன்னதுன்னு கிடையாது, இன்னைக்கு நம்மளையும் அதான் சொல்றாரு. நம்ம எல்லாருக்குமே அநேக பாரங்கள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு, இது எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஆனா நீ முதல்ல வந்து என்ன பண்ணு, என் பாதத்துல வந்து என்னிடத்தில் வா, நான் உன் பாரத்தை எல்லாம் இறக்கி வைத்து விடுவேன் அப்படின்னு ஆண்டவர் வந்து நமக்கு அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் வந்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஏசாயா தீர்க்கதரிசி கூட சொல்றாரு, பாருங்க ஆண்டவர் வந்து நமக்கு சரீரப்பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறாரு, சரீரப்பிரகாரமான பாரத்தையும் ஆண்டவர் இறக்கி வைக்கிறாரு, ஆவிக்குரிய பாரங்களையும் ஆத்மாவில் இருக்கிற பாரத்தையும் ஆண்டவர் வந்து நீக்கி போடுகிறார்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சோ ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 55 அதிகாரம் முதல் 2 வசனங்கள்ல நம்ம பாக்குறோம், ஓ தாகமா இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள், பணம் இல்லாதவர்களே நீங்கள் எல்லாரும் வந்து சாப்பிடுங்கள். அப்பனா யாரெல்லாம் தாகத்தோடு இருக்கிறோமோ, யாரெல்லாம் பசியோடு இருக்கிறோமோ எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் அப்படின்றாரு. சோ நம்ம நினைக்கலாம், நான்லாம் நல்லா தண்ணி குடிச்சிட்டு நல்லா தான் இருக்கிறேன், எனக்கு இப்போ இந்த நேரத்துல எனக்கு தாகமும் இல்ல பசியும் இல்லைன்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறது வந்து நீதி நிமித்தம் பசி தாகம் உள்ளவர்கள், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறதற்கு ஒரு பசி ஒரு தாகம், எப்பொழுது விடியற்காலம் வரும், எப்பொழுது நான் ஆண்டவருடைய சன்னதியில் வருவேன், எப்பொழுது நான் அவருடைய வார்த்தையை கேட்பேன், இந்த வாஞ்சை இதுதான் நமக்கு தாகம், இதுதான் பசி. சோ ஆண்டவர் அந்த காலத்துல ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் ஜனங்கள் கிட்ட சொல்றாரு, நீங்க எல்லாம் தாகத்தோடு இருக்கிறீங்கல்ல என் வார்த்தையை கேட்கணும்னு, தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். தண்ணீர்னா என்ன, இந்த உலக பிரகாரமான தண்ணியை பத்தி ஆண்டவர் சொல்லல, ஜீவ தண்ணீர், இயேசு கிறிஸ்து தான் ஜீவ தண்ணீர், ஜீவ தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள், பணம் இல்லாதவர்களே நீங்கள் எல்லாரும் வந்து சாப்பிடுங்கள். என்னத்தை சாப்பிட சொல்றாருன்னா ஜீவ அப்பம், இந்த ஜீவ தண்ணீர், இந்த ஜீவ அப்பம், இதுதான் வந்து நம்மை திருப்தி ஆக்கும். அப்புறம் சொல்றாரு, நீங்கள் அப்பம் அல்லாததற்காக உங்கள் பொருளையும் திருப்தி செய்யாததற்காக உங்கள் பிரயாசத்தையும் நீங்கள் செலவழிப்பானே. நம்ம வந்து இந்த ஜீவ தண்ணீர் ஜீவ அப்பத்தை விட்டுட்டு உலக பிரகாரமான அப்பம், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், மார்த்தாள் வந்து உலக பிரகாரமான காரியங்களை தேடினது மாதிரி இதெல்லாம் நம்மளுக்கு திருப்தி ஆகாது, திரும்ப திரும்ப நம்மளுக்கு வந்து தேவைகள் வந்துகிட்டே இருக்கணும். நீங்கள் உங்கள் செவியை சாய்த்து நலம், நீங்கள் கவனமாய் கேட்டு நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். இன்னைக்கு இந்த அதிகாலை வேளையில ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம கேட்கறது வந்து எப்படி நம்ம சரீரத்துக்கு கொழுப்பான பதார்த்தம் கொடுத்து நல்லா டேஸ்டான ஆகாரத்தை கொடுத்தா நம்ம சரீரம் எப்படி மகிழ்ச்சி ஆகுதோ, அதே மாதிரி ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம ஜீவனுள்ள வார்த்தைகள் கேட்கும் பொழுது அது நமக்கு திருப்தியை கொடுக்குது, நம்முடைய தாகத்தை தீர்க்கிறது, நம்முடைய பசியை தீர்க்கிறது, நம்முடைய ஆத்மாவுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது. இந்த ஜபத்தை விட்டு போகும்போது ஒரு திருப்தியா நம்ம போறோம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுட்டோம், நான் எனக்கு வருத்தங்கள் கவலைகள் பிரச்சனைகள் இருக்குது, ஆனாலும் ஆண்டவர் என்னிடத்தில் வான்னு சொன்னதை நான் கேட்டு ஆண்டவருடைய பாதத்துல போனேன், ஆண்டவர் என்னை திருப்தியாக்கி விட்டார்னு சொல்லி ஆத்மா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும்னு சொல்லி அப்படி மகிழ்ச்சியாக்குகிறார். கடந்த காலத்துல இஸ்ரவேல் ஜனங்களை வந்து ஆண்டவர் வந்து மன்னாவினால் திருப்தியாக்குகிறார்னு சொல்லி பாக்குறோம். ரோமர் 6:31 வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதி இருக்கிற பிரகாரமாய் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்தார்கள். அப்ப ஆண்டவர் பாருங்க, மன்னாவினால் அந்த ஜனங்களை திருப்தி ஆக்குனார், ஏன்னா அவரிடத்தில் போகும் பொழுது. இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய பாதத்துல வரும் பொழுது ஆண்டவர் வந்து நமக்கு ஆவிக்குரிய மன்னா அவருடைய வார்த்தைகளை கொடுத்து நம்மை திருப்தி ஆக்குகிறார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். நாத்தான்வேல் கூட பாருங்க, எவ்வளவோ பிலிப்பு எல்லாம் வந்து ஏசாமிய பாரு ஆண்டவரிடத்துல போன்னு சொன்னாலும் அவன் போமாட்டேங்கிறான். நாத்தான்வேல் என்னிடத்தில் வாருங்கள் இந்த அழைப்பை கேட்டு முதல்ல வந்து அவன் வந்து அது எப்படி நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மையும் வரக்கூடுமோ அப்படின்றான்.
ஏசாமி வந்து ஒரு அவனுக்கு வந்து அது தெரியல, ஒரு கடவுள்ல அவனுக்கு புரியல. வேதத்தை வச்சு பார்க்கும் பொழுது நாசரேத்துல இருந்து போயிட்டு எப்படி ஒரு கடவுள் தோன்றுவார்னு வேதத்துல ஒண்ணும் போடலேன்ட்டு அப்படியெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்றான். அப்பதான் பிலிப்பு வந்து சொல்றான், நாத்தான் வேலை வந்து பார் அப்படின்னு சொல்றான். நம்ம ஆண்டவர்கிட்ட வந்தாதான் நம்மளுக்கு தெரியும். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, நம்ம அதிகாலை ஜபத்துக்கு வரனாலதான் இன்னைக்கு நம்மளுக்கு தெரியுது, வரலன்னா நம்மளுக்கு இது தெரியவே தெரியாது. நம்ம இன்னைக்கு அநேகரை அழைக்கிறோம், சிலர் நம்ம கூப்பிட்ட உடனே வந்துருவாங்க, சிலர் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க இருக்கிற இடமே தெரியாம போயிருவாங்க. இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா பாருங்க, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதத்துல வந்து என்னிடத்தில் வாருங்கள் வாருங்கள்னு ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ஆண்டவருடைய பாதத்துல வருவாங்க. ஆனா நம்ம வந்து என்ன பண்ணணும், எல்லாரையும் அழைக்க வேண்டும். ஒவ்வொருத்தர் எப்படி வேணா இருக்கலாம், ஆனா அந்த ஆசீர்வாதத்தை நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். சோ நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஆண்டவருடைய நாத்தான்வேல் அப்படிதான், அவனுக்கு வரத்துக்கு ஃபர்ஸ்ட் விருப்பம் இல்ல. சிலர்லாம் நம்ம கூப்பிட்ட உடனே எல்லாம் வரமாட்டாங்க, ஆனா வந்து பாருன்னு பார்த்தா ஒரு நாள் வந்தாங்கன்னா உண்மையிலேயே ருசி பார்க்கிறவர்கள். ஓ, நான் இங்க வந்த உடனே என்னுடைய பாரம் எல்லாம் நீங்கி லகுவான மாதிரி இருக்குதே, எனக்கு மிகவும் லேசாக இருக்கிறதேன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் முதல் முதல் ஆண்டவருடைய பாதத்துல வந்து நம்ம பாரத்தை எல்லாம் அவர் மேல வைத்து விட்டு எல்லாத்தையும் இறக்கி விட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், மிகுந்த ஒரு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு அந்த நாளுக்குரிய வேலைகளுக்குள் நாம் கடந்து செல்ல முடியும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். யோவான் ஐந்தாம் அதிகாரத்துல ஏசாமி வந்து யூதர்களை பார்த்து சொல்லுகிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டென்று அறிந்திருக்கிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து தான் வார்த்தை. சோ யூதர்கள் எல்லாம் வந்து வேதத்தை வந்து நம்புறாங்க, ஏசாமியதான் நம்பல, நீ வந்து பிதாவனுடைய குமாரன் எல்லாம் கிடையாது, நீ தச்சனுடைய குமாரன் தான், நீ மரியாளுடைய குமாரன் தான், நீ ஒரு சாதாரண மனுஷன் தான் அப்படின்றாங்க. அதுக்குதான் இயேசாமி சொல்றாரு, வேத வாக்கியங்களை ஒழுங்கா வாசிச்சு பாத்தீங்கன்னா அதுல நான் தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் அப்படின்னு எழுதியிருக்கு, அது மூலம்தான் உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த யோவான் ஐந்தாம் அதிகாரம் 40 நம்ம வாசிக்கிறோம், அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படிக்கு என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை அப்படின்றார். பாருங்க, உங்களுக்கு மனசே இல்லை, நான் கூப்பிடுறேன் நீங்க வாங்க அப்படின்னு, ஆனா என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை, ஜீவன் உண்டாகும்படிக்கு என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. அப்ப ஆண்டவரிடத்துல போனா நம்முடைய வருத்தங்கள் நம்முடைய பாரங்கள் எல்லாம் நீங்கி போய்விடும்ன்றது ஒண்ணு. இன்னொன்னு வந்து ஆண்டவரிடத்துல போனாதான் நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். யூதர்கள் வந்து வேதத்தை எல்லாம் படிக்கிறாங்களாம், ஆனா அது படிச்சு பிரயோஜனம் இல்லை, அது அர்த்தம் புரிஞ்சு அவங்க படிக்கல. ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சும் என் ஜீவன் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும்படி, அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. சிலருக்கு பாருங்க, ஆண்டவரிடத்துல வர்றதுக்கு மனசே இல்லை. ஆண்டவரிடத்துல வர்றதுன்னா என்ன அர்த்தம், ஜபத்துல வர்றதுதான். இப்படி நம்ம அதிகாலை வேளையில ஆண்டவருடைய பாதத்துல வருகிறது தான் என்னிடத்தில் வருகிறது. இன்னைக்கு எத்தனை பேருக்கு மனம் இல்லை, இன்னைக்குதான் போகணுமா, இன்னைக்கு விட்டுடலாமே, இன்னும் கொஞ்ச நாள் விட்டுடலாமே, எப்பாச்சு வசதி படுற நேரம் போலாம், தேவைப்படுற நேரம் போலாம், எனக்கு ரொம்ப வருத்தம் ஜாஸ்தி ஆச்சுன்னா அப்பம் போலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆண்டவரை வச்சுக்கிறோம். என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர்கிட்ட வரலன்னா உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்காது அப்படின்றாரு. சில சமயம் பாருங்க, சாத்தான் வந்து நம்மளை இழுப்பான் இன்னொரு பக்கம், ஆண்டவர் வந்து ஒரு பக்கம் நீ என்னிடத்தில் வான்னு கூப்பிட்டுட்டு இருக்கிறாரு, சாத்தான் வந்து என்ன பண்ணுவான், நீ என்கிட்ட வான்னு சொல்லி சாத்தான் கூப்பிட்டுக்கிட்டு இருப்பான். சோ எப்பவுமே இது ஒரு பிரச்சனை தான். யோபுவனுடைய வாழ்க்கையில பாக்குறோம், ஏவாளினுடைய வாழ்க்கையில பாக்குறோம், ரெண்டு பேரும் ஒரு ஒரு பக்கம் வந்து நம்மளை வந்து நீ என்னிடத்தில் வான்வாரு, இவன் நீ என்னிடத்தில் என்கிட்ட வான்னு சொல்லுவான். இது வந்து ஒரு பிரச்சனையாதான் போயிட்டே இருக்குது. சில சமயம் நம்ம என்ன பண்றோம், யார் பக்கம் நம்ம சாயிரோம்னு சொல்லி பார்த்தோம்னா முக்கவாசி நம்ம என்ன பண்ணுவோம், சாத்தான் பக்கம்தான் சாயும். நல்ல அதிகாலை வேளையில நல்லா தூங்கும் போது காலையில அதிகாலையில ஆண்டவர் என்னிடத்தில் வான்னு கூப்பிடுறாரு, சாத்தான் வந்து இல்ல இல்ல நீ ஏன் கிட்டே வா, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கு அப்படின்வா. அப்போ நம்ம மாம்சம் வந்து எப்பவுமே வந்து விரும்புகிற நன்மையை செய்யாது, விரும்பாத தீமையதான் எப்பவுமே செய்யும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்,
ஆண்டவர் என்னிடத்துல வான்னு கூப்பிடுறாரு. சாத்தான் ஒரு பக்கம் என்னை இப்படி பண்றானே, நான் என்ன பண்றது? பவுல போஸ்தலனே திணறிட்டார், எப்படி என்ன பண்றதுன்னு தெரியல. இயேசு கிறிஸ்துவனுடைய உதவியால மாத்திரம்தான், நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்து நின்று யார் என்னை விடுவிக்க கூடும்னு சொல்லிட்டு பதிலும் அவரு சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான். உன்னத பாட்டு 1:4 வாசிக்கிறோம், என்னை இழுத்து கொள்ளும் அப்பொழுது உமது பின்னே ஓடி வருவோம். ஆண்டவரே எங்களை பிடிச்சி இழுங்க, ஆண்டவரே ஆண்டவரே எங்களை தட்டி எழுப்புங்க. பிரதர் அருள்ராஜ் அன்னைக்கு சாட்சி சொன்னார், அவருடைய ரிலேட்டிவ் ஜோன்ஸ் வந்து என்னை கூப்பிட்டு எழுப்புவாரு அப்படின்னு. ஆண்டவர் அவர் மூலம் என்னை கூப்பிடுறாரு அப்படின்றார். இதுதான், என்னை இழுத்து கொள்ளும் அப்பொழுது உமது பின்னே ஓடி வருவோம். அப்போ நம்ம ஆண்டவர் பின்பாக நாம் ஓடி போகிறோமா? அவரே வந்து நம்ம இழுப்பார். நம்ம ஆனா ஜபம் பண்ணணும், என்னை இழுத்து கொள்ளும்னு. சும்மாவே வந்து அவர் வந்து நம்மளை வந்து ஃபோர்ஸ் பண்ண போறது இல்லை. ஆனா ஆண்டவரே, சில சமயம் சாத்தானுடைய பிடியில வந்து அவன் பின்னாடி நான் போயிடுறேன் ஆண்டவரே, ஆனால் என்னை இழுத்து கொள்ளும் அப்பொழுது உமது பின்னே ஓடி வருவோம் அப்படின்னு. அப்படி நம்ம ஆண்டவருடைய பாதத்துல நாம் வர வேண்டும். சோ நம்ம ஆண்டவர் என்னிடத்தில் வான்னு சொல்றதே எதுக்காகன்னா, நம்ம அவர்கிட்ட போகும்போது நம்ம என்ன பண்ணலாம், நம்முடைய பாரங்களை எல்லாம் அவருடைய பாதத்துல நாம் இறக்கி வைத்து விடலாம். யாக்கோபு பாருங்க, கோத்திர பிதா தன்னுடைய 12 குமாரரையும், யாக்கோபின் குமாரரே யாக்கோபின் புத்திரரே என்னிடத்தில் வாருங்கள்னு சொல்லி அழைக்கிறான். எதுக்காக அழைக்கிறான்? எல்லாருக்கும் அரிய பெரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுக்கறான். சோ இன்னைக்கு நம்ம என்னிடத்தில் வாருங்கள்னு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார்னா, ஒண்ணு நம்முடைய பாரங்களை எல்லாம் அவருடைய பாதத்துல இறக்கி வைக்கலாம். ரெண்டாவது, அவர் கிட்ட நம்ம வரும் பொழுது ஆண்டவர் அந்த கோத்திர பிதா யாக்கோபு தன்னுடைய புத்திரரை ஆசீர்வதித்தது போல ஆண்டவர் இன்னைக்கும் நம்ம வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த அதிகாலை வேளையில நம்ம கேட்ட இந்த சத்தியத்தின்படி மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும், ஒருத்தர் கூட விடாம, எந்த ஜாதியா இருந்தாலும், எந்த மதமா இருந்தாலும், நம்ம எந்த ஊர் நாடை சேர்ந்தவங்களா இருந்தாலும், அதை பத்தி எல்லாம் பாகுபாடே கிடையாது, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். நம்ம சில சமயம் நினைக்கிறோம், அவங்க எல்லாம் வந்து இந்த வேற மதத்தை சேர்ந்தவங்க, அவங்க எப்படி வருவாங்கன்னா, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவர் இளைப்பாறுதல் தருகிறார். நம்முடைய வருத்தங்களை எல்லாம் அவர் மேல் அவர் ஏற்றுக்கொள்வார், நம்முடைய பாரங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொள்வார், நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த ஜனவரி மாதத்திலும் அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தின்படி, யாத்ராகமம் 33:17, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். நீங்க எல்லாரும் என்கிட்ட வாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து மொத்தமா கும்பலா நான் கூப்பிட்டேன், உங்களை எல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா மொத்தமா எல்லாரும் வாங்க, உங்களை ஆசீர்வதிக்கிறேன், உங்க பாரங்களை எல்லாம் நான் நீக்கி போடலன்னு சொல்லல. எல்லாரும் வாருங்கள்னு சொன்னாலும் ஒவ்வொருத்தரையும் அவருக்கு பேர் பேரா தெரியும். அதனால உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். அவருடைய கண்கள்ல நமக்கு அந்த கிருபை கிடைச்சாதான் நம்ம வரக்கூட முடியும். நம்மளே வரணும்னு ஆசைப்பட்டா கூட வர முடியாது. இன்னைக்கு ஆண்டவருடைய கண்கள்ல நம்ம கிருபை கிடைத்திருக்கிறது. நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பாதத்துல வந்திருக்கிறோம், ஆனா ஒவ்வொருத்தரையும் அவர் பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். அதனால நம்முடைய பாரங்களை எல்லாம் அவர் நம்மை விட்டு நீக்குவார், அகற்றுவார், நம்மை ஆசீர்வதிப்பார் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளுக்குள் கடந்து செல்ல கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்த